என்ன அந்த மூணு நாள் சார். ஏய் தூ, மாசத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு நாளா? நான் அலமேலே ஃபீமேல்னு ஃபீல் பண்ணா தப்பாயிடும் போல இருக்குத. ஒரு வாரமாவது உள்ள வச்சு உரிச்செடுத்தா தான் சரிப்பட்டு வரும் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆடையேனுங்க சார், வராத தேர வலு கட்டாயமா இழுக்கிறீங்க. உங்களுக்குன்னு பிறந்தவ ஃப்ரீயா இருக்கா. ஏ பிரியா, வாடி, இன்ஸ் வெயிட்டிங். என்னடி முக்கியமானத மறந்துட்டு போறவ இந்த? ஆமா, ஆவாவ இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தா பவர் ஸ்டார பார்த்த பொண்ணுங்க மாதிரி தலைதறிக்க ஓடுவாளுக. நீ என்னவோ இந்த ஓசிகிராக்கி மேல ஓவரா ஓடுவற. அக்கா, யாரு காசு கொடுத்தாலும் ஆளு வரும், ஆனா இவர்கிட்ட மட்டும்தான் காதலும் நேசமும் வரும். போலீஸ்காரன் பழக்கம் கொல நாசம். இது பழக்கம் இல்ல, பாசம்க்கா. என்னையா ரைடுக்கு ரெடியா இருக்க போல இருக்கு? பின்ன என்ன, என்கவுண்டருக்கு துப்பாக்கி தூக்கிட்டு போனா சட்டு புடுன்னு சொல்லிட்டு வரணும். வள வளன் பேசிட்டு இருந்த பாண்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் என் ஸ்பெஷாலிட்டி. அப்போ நம்மள விட வேற யாராவது வேகமா இருந்தா சொல்லிக்காம இசாருவீங்க? சொகத்துக்காகவோ பயத்துக்காகவோ நான் உன் கூட பழகலையா? உன்ன எனக்கு பிடிக்கும். யா யார இந்த பாண்டியனையா? கேட்ட பயண்டி இந்த பாண்டியன். இருந்துட்டு போட்டும், ஹீரோக்கு மட்டும்தான் ஹீரோயின் இருக்கணுமா என்ன? நீ என் ஹீரோயா? ஏயா இவ்ளோ லேட்டு? லேட்டா வந்தாலும் மாமா வெயிட்டா தான வந்துக்கிறான். இந்த அப்படி என்ன அது? இருமல் மருந்து. அன்னைக்கு லோக்கு லோக்கு நிரம்பிட்டு இருந்தல. ஐயோ, வாழ்ந்தா உனக்கு வெப்பாட்டியாவது வாழணும், இல்லைன்னா செத்துடணும். டேய் கெடு கெடு கையா, இந்த சென்டிமெண்டா பேசி செட்டில் ஆகிற அக்கௌண்ட்லாம் நம்மகிட்ட வேலைக்காவது. வந்தமா ரிப்பன் வெட்டணுமா கை தட்டணுமான்னு போயிட்டே இருக்கணும், புரியுதா? காயத்தை வேஸ்ட் பண்ணாது. எப்பவுமே இப்படிதான் யா. சலோ, கன்னத்துல நச்சுன்னு ஒரு கிஸ் அடி. கிஸ் மட்டும் தானா? நீ கன்னத்துல அடிக்கிற கிஸ்ல மூளை சூடாயி ஐடியா தெரியணும். யப்பா, சூப்பர் ரி. கிஸ்ஸா இல்ல ஐடியா? ஹலோ நந்தா, நீங்க எங்க இருக்கீங்க சார்? நைட் ரவுண்ட்ஸ்ல இருக்க. நண்பா, கடமை உனக்காக ஆர்த்தி எடுத்து காத்துட்டு இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு போங்க. சொல்லுங்க சார். நம்ம ரயில்வே கோடவுன்ல ரெண்டு திருடங்க பதுங்கி இருக்காங்களா, நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துறேன். சார், ரெண்டு பேர் தானே? ஐ கேன் ஹேண்டில் இட். நந்தா, உங்க கடமை உணர்வை கண்டு என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது நந்தா. ஆனாலும் ஜாக்கிரதை. ஓகே சார். ஏயா, தீவிரவாதின்னு சொல்லாம திருடன சொல்ற? தீவிரவாதின்னு சொல்லி போகாம விட்டானா? ஐயோ, கேடி போலீசியா நீ? உடம்பெல்லாம் மூளைதான். உடம்புல வெறும் மூளை மட்டும்தானா? நீ வெக்கப்படுறது நடிப்புன்னு தெரிஞ்சாலும் நல்லா தாண்டி இருக்குது. ரிப்பன் வெட்டலாமா? புதா கலர் ரிப்பன். கட்டு கட்டு நாட்டுக்கட்டு நாட்டுக்கட்டை கிட்ட 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 வாடி கிட்ட. ஐயா கிழக்கட்ட. ஐயா ஊர்ல இல்லைங்க. அம்மா இருக்காங்கல்ல? பணம் பணம் மட்டும்தான் தருவியா? வேற எதுவும் தர மாட்டியா? வேணாங்க, அவருக்கு தெரிஞ்ச தப்பாயிடும். நான் சொல்ல மாட்டேன். நீ கொஞ்சம் சூழி கையில தடை நடத்தியே முடிப்பவன் நான். பாய் பாய். என்னையாச்சு தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு? அதான் நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல. இந்த
ஏன் இப்படி பாக்குற? பெத்தவளோட அன்பு கிடைக்காம நிறைய நாள் அழுதுருக்கேன். இனிமே அழ மாட்டேன். டேய், சீக்கிரம் போடா. தம்பி, நான் மாவட்டம் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. அப்பா போன் அமுத்தி வச்சிருக்காருங்க. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? தெரியும்ண்ணே, நான் பாத்துக்கிறேன். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன், நீங்க வைங்க. சரி. வர வர அந்த சமையல்காரன் சாப்பாடு மூஞ்சி ரைட் அடிக்கிறது. டேய், நம்ம சின்னையாடா வெளிய வர சொல்லதால இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்லடா. போ, எதா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம். உங்களுக்கு எம்பி சீட் இல்லையா? அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாமா? என்னடா சொல்ற? மகளிர் அணி தலைவி மாப்பா மணிமேகலையோட புருஷ சேதுபதிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களா? நாளைக்கு 2 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? டேய் முத்து, சிங்கா எங்கடா போறீங்க? ஏய், நீ முதல்ல அவன் பொண்டாட்டிய பாரு. பெரியண்ணே, இது சரியில்லைண்ணே. அறியில்லை உனக்கு? இவ்வளவு பேர் உள்ளார வந்திருக்கோம்னு சொன்னா எல்லாரையும் போட்டுட்டு தானடா உள்ளார வந்திருக்கும். செத்து போனவங்களை எல்லாம் கூப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியே. பெரியண்ணே, இப்ப நான் எம்பி கேண்டிடேட். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னையா பிரச்சனை ஆயிடும்? ஒரு கலெக்டர் குடும்பத்தையே குப்பலாரிய வச்சு க்ளோஸ் பண்ணுவேன். நீ வெறும் ஒரு எம்பி கேண்டிடேட். ஒழுங்கா வாபஸ் வாங்கிட்டு உயிரோட இருக்கிற வழிய பாரு. கொண்டாட்டி பேச்ச கேக்காத எதுக்குடா உயிரோட இருக்கணும்? ஐயா சாமி, நீவானே ஏதாவது தர்மம் பண்ணுங்கயா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. கணம் பாண்டியா, என் மேல கை வச்சேன்னு வச்சுக்க, இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இந்த பாண்டியா மட்டும் ஒருத்தனை காணாடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவனை காகுல்ல கூட போய் கண்டுபிடிக்க முடியாது. அது காகுல் இல்ல, கூகுள். என்ன விட அதிகமா படிச்சங்கிற திமிர்ல பேசுறல்ல, நீ இனிமே உயிரோட இருக்க கூடாதா? மிஸ்டர் பாண்டியன், தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ரவுடிங்களையும் அழிச்சிட்டீங்க. உங்க சேவையை பாராட்டி கவர்மெண்ட்ல உங்களுக்கு பரமவீர் சக்கர அவார்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க. அவார்டா? சார், என்ன ஆச்சு சார்? யோ, ராத்திரி தூக்கம் லைட்டா கண்ணு மூடினா கெட்ட கெட்ட கனவா வருதியா? என்ன சார் கெட்ட கனவு? ஊர்ல இருக்க ரவுடி எல்லாம் என்கவுண்டர்ல சுட்டுறேன்னா கவர்மெண்ட் நமக்கு அதுக்காக அவார்டு கொடுக்குறாங்க. சார், இது சூப்பர் கனவு சார். யோ, எதையா சூப்பர்? ஊர்ல இருக்க ரவுடிங்க எல்லாம் செத்து போயிட்டா நமக்கு யாரையா மாமல் கொடுக்குறது? ராசா, நமக்கு அவார்டு முக்கியம் இல்ல, கலெக்ஷன் தான் முக்கியம். யோ, நீ முதல்ல வண்டிய மார்க்கெட் ஓட்டு, தூக்கம் கலையற மாதிரி ஒரு நல்ல டீ அடிப்போம். எடு. Oh.
ரெண்டு கட்டிங்க தெருமே வையே போகும்போது பாக்கலாம். பின்னாடி சார். ஆமா இன்னைக்கு ஏதாவது அரசு விடுமுறையா என்ன? இல்லையா சார். அப்போ கரவேட்டி ஏதாவது மண்டைய போட்டுச்சா? நமக்கு தெரியாம எப்படி சார்? இல்ல இந்த ஜாதி சண்டை மத சண்டை ஏதாவது? அட நீங்க வேற சார், இதெல்லாம் உருவாக்குறதே நம்ம தானே சார். அப்புறம் ஏன் மார்க்கெட்ல யாருமே இல்ல? தெரியலையா சார். ஒருத்தனையும் காணுமே, எங்க போயிட்டாங்க? அடடடா, ஓஹோ, யோ வேட்டு சார், இந்த மார்க்கெட் புறம்போக்கு இடம் தானே? ஆமா சார். அப்ப ஒண்ணு பண்ணு, சட்டத்தை காப்பாத்துறதுக்காக சட்டப்படி இந்த மார்க்கெட்ல இருக்க கடைகள் எல்லாம் சீல் வச்சு 15 நாள்ல காலி பண்ணணும்னு எங்க பார்த்தாலும் நோட்டீஸ் போட்டு. ஓகே சார். என்னடா இது, சீல் வைக்கிறவங்க சீல் பஞ்சு வரானுங்க சார். என்ன சார் இது, சட்ட உள்பக்கத்துல திறந்துட்டு வராங்க. இவங்க எல்லாம் பயங்கரமான புத்திசாலிங்க சார். புத்திசாலிங்க எல்லாம் இல்ல, புத்திசாலிங்களா? ஆமா ஆமா, நான் வரேன் தெரிஞ்சு கடைகள் எல்லாம் இழுத்து முடியல. ராஜகாலம் போறவனே கடை திறக்கலாம் தான், அதுக்குள்ளயும் நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப பேசுறானுங்க. நீ கடை இழுத்து முடி, சீல் வையா. சார் சார், தப்பு நடந்து போச்சு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். அதாவது அத நான் சொல்றேன், தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாமி கிட்ட போய் நின்றுட்டு அந்த தப்பை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? அர்ச்சனை பண்ணுவோம். பண்ணுவீங்கல்ல. அதே மாதிரி இப்ப இன்ஸ்பெக்டர் கோவத்துல இருக்காரு, அவரை குஷிப்படுத்தணும். அவரை குஷிப்படுத்தணும்னா அவரை புகழ்ந்து பாட்டு பாடணும். யார் அதிகமா புகழ்ந்து பாட்டு பாடுறீங்களோ அவங்க கடை பக்கத்துக்கு ஒரு மாசத்துக்கு இன்ஸ்பெக்டர் வரமாட்டாரு. ஓகே சார். இது ரொம்ப நல்லா இருக்கே, உன்ன கூடிய சீக்கிரம் ஹைஜாக்கிறேன். தேங்க்யூ சார். ஆடுங்கடி. எதிர்கட்சிக்காரர்கள் என் சகோதரரை பற்றி ஏதேதோ தவறாக பேசினார்கள். ஏன் என் கணவரை கொன்றது கூட இவர்தான் என்றார்கள். உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு சகோதரியின் குங்குமத்தை அழிக்க எந்த சகோதரனுக்கு மனம் வரும்? இன்று என் கணவர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் எனக்கு பதில் இவருக்கு சீட்டு கொடுங்கள் என்று என் கணவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே இந்த பெரிய அண்ணன் தான். ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் அவரை கொன்று விட்டார்கள். அதற்கு பழி தீர்க்கும் வகையில் என் சகோதரனை மாபெரும் வெற்றி அடைய செய்த உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். அடுத்து பெரியண்ணன் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். எனது உயிரினும் மேலான மக்களே, உங்களுக்கு எல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? இதோ ஒரு சகோதரி தனது கணவர் இருந்த துக்கத்தை விட நான் ஜெயித்ததை பெரிதென்று சொல்லிவிட்டு போகிறாரே, அது ஏன்? ஏனென்றால் கடவுள் என்னை உங்களுக்கு சேவகம் செய்யும் தொண்டனாக படைத்திருக்கிறார். இவர் கேசவன் சிட் ஃபண்ட் என்று ஒரு நிறுவனத்தை துவங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறினார். அவரை அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன்.